வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தங்க நகைகளுக்கு நாளை முதல் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். மீறினால் 5 மடங்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என இந்திய தர நிர்ணய அமைவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 123 பேருக்கு கொரோனா. நாள்தோறும் தொற்று உயர்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பில் தகவல். பிரதமர் மோடி வருகிற 9ஆம் தேதி முதுமலை வருகிறார். மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். ஒன்றாக மக்கள் பணியாற்றுவோம். முதலமைச்சர் கலந்து கொள்ளும் ஆய்வுக் கூட்டங்களில் அதிமுக எம்எல்ஏக்களும் பங்கேற்க வேண்டும் என சட்டசபையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோவை சென்னை வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. சென்னையில் இருந்து கோவைக்கு 5:38 வந்து சேர்ந்தது. பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பலில் திடீர் தீ விபத்து. 32 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. 230 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2023 IPL கிரிக்கெட் ஆட்டம் இன்று தொடக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன்று பல பரீட்சை. குரூப் புகைப்படம் எடுத்த கேப்டன்கள். மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இல்லாதது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.